ഭൂം ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഭൂവും ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலகெங்கும் வாழும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளும் பொழுதும் நன்மைகள் பெருக வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். என் கணித நிகழ்ச்சியில் 3/9/2019 செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3 விதி எண் 6 பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறந்த தேதிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். அதிகாலை பிரார்த்தனைக்கும் அப்பா என்ற ஸ்தானத்திற்கும் காரகத்துவம் பெற்ற சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 1/10/19/28 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. எடுக்கிற காரியத்தில் ஏற்றமும் எதிர்கால தேவைகள் பூர்த்தியாவதற்கான ஏமாற்றமில்லாத மாற்றமும் மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகமாகக்கூடிய மன மகிழ்ச்சியும் மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது மோகமும் அதாவது பண்பாட்டின் மீது அக்கறை அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பும் எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்ப ஒற்றுமை சிறக்கக்கூடிய நல் வாய்ப்புகளும் இன்றைய நாளுக்கு சிறப்பு. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் இறைவன் சன்னதிக்கு இளநீர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே டி. இரவு நேர சிந்தனைக்கும் உறவு வகை சந்தோஷத்திற்கும் காரகத்துவம் பெற்ற சந்தர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 2/11/20/29 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு அறிவும் செல்வமும் அதிகம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்திற்கு தேவையான நிதி கிடைக்குது அப்படிங்கிறத விட நிம்மதியும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அதிகமாகும். பெண்களுக்கு மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் மிகுதியாகும். உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு உத்தியோக ரீதியாக இது நாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி கனியை தொட்டு ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. நேர்த்தியான கீர்த்திகளை பூர்த்தியாக வழங்கக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 3/12/21/30 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியாக உழைத்து கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய பூர்த்தியான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் மிகுதியாகும். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளும் பூர்த்தியாகும், ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். என்னதான் தங்க விலை உயரமாக இருந்தாலும் அந்த தங்கத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் வருமானமும் அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான நல்ல நல்ல சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் நேரம் கிடைக்கும் பொழுது தியானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன விநாயகர். அதிஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் வி கே. நிழல் கிரகமாகவும் நீண்ட தூர பயணங்களுக்கு காரணகர்த்தாவாகவும் திகழக்கூடிய ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 4/13/22/31 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்த வேண்டிய அற்புதமான நாள். உங்களுடைய அடிமனதில் தெளிவும் மேல் மனதில் உறுதியும் முகத்தில் பொலிவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். புதிய தொழில் துவங்கக்கூடிய எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் வண்ணமயமாக நிறைவேறும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு தொழில் ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருந்த கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் முன்னணியாக முதன்மையாக வரக்கூடிய அற்புதமான பாக்கியங்கள் இன்றைய நாளில் நிச்சயமாகவே உதயமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில்
பிள்ளைகள் வழியில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமல தெய்வம். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YP. எழுத்து சாதனைக்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் காரகத்துவம் பெற்ற புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு மகத்துவ தத்துவம் மனதில் உருவாகக்கூடிய மகத்தான நாள். பொதுவாக கடந்த காலங்களில் களவு போன பொருட்கள் இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கும். கடந்த காலங்களில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் சகோதர ஒற்றுமையும் அதிகரிக்கும். பிதாவழி உறவுகளால் பெருமையும் அருமையான வாய்ப்புகளும் உருவாகும். தாய் வழி உறவுகளால் உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அலைபேசியில் கவனமாக பேசுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணிகண்ட சுவாமி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HX. காதல் உறவுகளில் திளைத்திடவும் கௌரவமாக வளம் வரவும் காரகத்துவம் பெற்ற சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு அயராத உழைப்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். என்னதான் உழைப்பு இருந்தாலும் உழைப்புக்கு தகுந்த மதிப்பு கிடைக்கணும் இல்லையா? அந்த மதிப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் புது திருப்பத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அம்மன் சன்னதிக்கு திருமஞ்சனத்தூள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. ஞானோதயம் பெறுவதற்கும் அருளாசி கிடைப்பதற்கும் காரணகர்த்தாவாகிய கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் இருந்த சோதனைகளும், அதாவது சொல்ல முடியாத சோதனைகளும் வெல்ல முடியாத வேதனைகளும் இன்றைய நாளில் விலகும். அதே மாதிரி சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி தகுதியான அல்லது பெருமையான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மாமியார் மருமகள் மட்டும் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை லலிதாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BQ. தலைமை பதவிக்கும் தரணியில் உயர்வதற்கும் காரணகர்த்தாவாகிய சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு திடீர் திருப்பங்களும் பெரும் மாற்றங்களும் நிகழக்கூடிய சிறப்பான நாள். குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் ஆதாயமும் அதிகமாகும். மற்றவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மரியாதை மிகுதியாகும். புதிய சொத்து வாங்கிறது அல்லது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய, அதாவது பூமி நிலம் இடம் வீடு மனை வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் ஓரளவு பலிதமாகும். வீட்டு கடன் சம்பந்தப்பட்ட தொல்லையிலிருந்து ஓரளவு விலகக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பாதையில் தவிப்பவர்களுக்கு பாய் அல்லது போர்வை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால்யலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IW. ஆடம்பர வாகனத்திற்கும் அதிநுட்ப செயல்களுக்கும் காரணகர்த்தாவாகிய செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 9, 18, 27 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு மறக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடியது உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் அனைத்து வகையில் உள்ளவர்களும் நீங்கள் நினை
நினைத்து பார்த்த வருமானத்தையும் நினைக்காத வெகுமானத்தையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நன்மைகளையும் யாராலும் மறுக்க முடியாத சிறப்புகளையும் இன்றைய நாளில் பொறுப்பாகவே சந்திக்க முடியும். சிறப்பும் பொறுப்பும் நிறைந்த இன்றைய நாளில் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை கடவுள்களின் அனுகிரகங்களும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.